எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பொது தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி: 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல். முல்லை பாட்டு. இரண்டாவது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நேமி, நேமினா வளம்புரி சங்கு. கோடு மலை. விருச்சி நட்செயல். சுவல் தோல். வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர். வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால். குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன். குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன் மாவழி மன்னன். மாவழி மன்னன். மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர். இதுக்கு சரியான விடை திருமால். திருமால். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. இவ்வடிகளில் மேகம் எனும் பொருள் தரும் சொல் எழிலி. எழிலினா மேகம். அடுத்து ஏழாவது கேள்வி: கொடுங்கோட் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? இடையர். முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர். முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் நப்பூதனார். நப்பூதனார். மலையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம்பிடித்து காட்டுவது எது? சங்க இலக்கியம். சங்க இலக்கியம். நடந்தலை உலகம் என்பதில் நடந்தலை என்பதன் பொருள். அகன்ற. அகன்ற. நறுவி என்பதில் வி என்பதன் பொருள். இதுக்கு சரியான விடை மலர்கள். வீணா மலர்கள். பொருத்தி காட்டுக. இது வந்து இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் ஏ. மூதூர். மூதூர்னா பண்புத்தொகை. உறுதுயர் வினைத்தொகை. கைதொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சுற்றொடர். மூதூர் பண்புத்தொகை, உறுதுயர் வினைத்தொகை, கைதொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொற்றொடர். பொறித்த பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. ஏற்கனவே நம்ம சேனலில் பகுபத உறுப்பிலக்கணத்தை பற்றி ரெண்டு காணொளி போட்டிருக்கிறோம், பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க. பகுபத உறுப்பிலக்கணத்தை பற்றி முழு காணொளி வந்து நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. தலைவிக்காக நட்சொல் கேட்டு நின்றவர்கள். இதுக்கு சரியான விடை முதிய பெண்டீர். முதிய பெண்டீர். சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? இளங்கன்று. இளங்கன்று. பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள். இடைமகள். இடைமகள். கைய கொடுங்கோட் கோவலர் பின் நின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்று யார் யாரிடம் கூறியது? இடைமகள் இளங்கன்றிடம். 18th கேள்வி: நன்னர் நன்மொழி கேட்டனாம் யார் யாரிடம் கூறியது? முதுபெண்டி தலைவியிடம் கூறியது. இந்த தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் 10th புத்தகம்
புத்தகத்திலுள்ள பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள் 1-17 வரை. அடுத்து 20வது கேள்வி. முல்லையின் நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்நிலத்திற்குரிய உரிபொருள். முல்லை நிலம் கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. நப்பூதனாரின் தந்தை பொன் வணிகனார் பொன் வணிகனாரின் ஊர் காவிரி பூம்பட்டினம் புயலிலே ஒரு தோணி என்பது புதினம் புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தின் ஆசிரியர் சிங்காரம் புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தின் ஆசிரியர் சிங்காரம் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. இலங்கை தந்த புயலின் பெயர் கஜா. கப்பித்தான் என்பதை எதை குறிக்கிறது? கப்பித்தான் தலைமை மாலுமிதான் கப்பித்தான். தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? கப்பல். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தென்கிழக்காசிய போர் மூண்டதில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு. இதுக்கு சரியான விடை புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தின் டேஸ் எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை கடற்கூத்து. சிங்காரத்தின் ஊர் மாவட்டம். இதுக்கு சரியான விடை ஊர் சிங்கம்முனரி மாவட்டம் சிவகங்கை. சிங்காரம் எதுக்காக இந்தோனேஷியா சென்றார்? வேலைக்காக. பா சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினத்தந்தி. சிங்காரத்தின் சேமிப்பான 100,000 ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். அதாவது எத்தனை 100,000 ரூபாயை? இதுக்கு சரியான விடை 750,000 ரூபாயை. பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல். இதுக்கு சரியான விடை அகநானூறு. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை 64. பெய்டி புயலின் பெயரை தந்த நாடு தாய்லாந்து. புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 பூதங்களை கண்டறி. இதுக்கு சரியான விடை அக்னி
आकाश बिजली जल अग्नि आकाश बिजली जल नारपत्ती मूंड्र वानिले आयवालर्गल पोदुमक्कल कडल मालुमिकल आगियोर्के वानिले एच्चरिके पुरिंदु कोंडु सेयल्पड़ कोडुक्कप्पडुवदु पुयलिन पेयर्गल पुयलिन पेयर्गल नूत्रांडिन तोड़कत्तिल तेक्कासिय नाडुगलिल पल्वेरु नाडुगलै चेर्ंदवर्गल कुडियेरिनर நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசியாவில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினர் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பா சிங்காரம் இரண்டாம் உலகப் போர் நிகழ்ந்தபோது இருந்த இடம் இதுக்கு சரியான விடை இந்தோனேஷியா மெபின் நகர் இந்தோனேஷியா மெபின் நகர் பொருத்தி காட்டுக ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்துக ஆப்ஷன் ஏ கப்பித்தான் கப்பித்தான்னா தலைமை மாலுமி தொங்கான் கப்பல் அவுளியா மீன் வகை பிளவான் இந்தோனேஷியாவில் உள்ள இடம் கப்பித்தான் தலைமை மாலுமி தொங்கான் கப்பல் அவுளியா மீன் வகை பிளவான் இந்தோனேஷியாவில் உள்ள இடம் அடுத்து 47 ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள் லெகாஸ் லெகாஸ் என்று கத்தியவன் இதுக்கு சரியான விடை கப்பித்தான் தமிரோ என்று உரிமையவர் ஜப்பானிய அதிகாரி வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் பாண்டியன் பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை பெரிய மீசைனா அன்மொழித்தொகை ஆப்ஷன் சி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொது தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3 அதில் பகுதி 1 காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி